சென்னையை அடுத்த ரெட்டில்ஸ் எடப்பாளையம் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான பொறியியல் கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனங்கள் கோஜன் கல்வி நிறுவனங்களாகும். இக்கல்வி நிறுவனங்களை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் செயலாளர் திரு இ பாபு அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம். நான் கோஜன், பொறியியல் மற்றும் மேலாண்மை கல்லூரிய செயலாளர். இன்றைக்கு உங்களிடம் எங்கள் கல்லூரியை பற்றிய சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் சந்தோஷம். எங்கள் கல்லூரியுடைய நோக்கம் இந்த பகுதியில் சிறந்த தரமான கல்வியை எளிமையான முறையில் எளிதாக மற்றவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எங்கள் கல்லூரியுடைய தலைவர் டாக்டர் நடராஜன், அவருடைய தாயாருடைய பெயர் ஜானகி அம்மாள், தந்தையாருடைய பெயர் கோபாலகிருஷ்ணன், அவருடைய நினைவாக இந்த கல்லூரியின் பெயரை கூட இரண்டத்தையும் சுருக்கி கோஜன் என்று ஆரம்பித்திருக்கிறோம். என்னுடைய கல்லூரியுடைய சேர்பர்சன் திருமதி பிருந்தா நடராஜன் அவர்கள், இவெல்லாம் சேர்ந்து நல்ல கல்வியை எளிதாக பிற்படுத்த மாணவர்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டதான் இதனுடைய கல்லூரி. சுற்றிலும் மரங்கள் சூழ இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுச்சூழலுடன் வானுயர்ந்த கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இக்கல்லூரி. ஹாய், ஐ எம் அனிதா. ஐ பிலாங் டு தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஆர் காலேஜ் ஹேஸ் மெனி ஸ்ட்ரீம்ஸ் லைக் சிஎஸ்சி, ஐடி, இசி, ட்ரிபிள்இ, mechanical, aero and civil, and these belong to the UG streams. And we also have PG courses like ME and MBA, and all the HODs of all the streams are very striving hard to take care of the department, and we are very proud to be in this department. விமானத்தின் இயக்கத்தை வியப்பு மாறாமல் நாம் பார்க்க மனதளவில் பறக்க நம்மை அழைக்கிறது ஏரோநாட்டிக்கல் துறை. விமானம் என்பது எப்படி வடிவமைக்கப்படுகிறது? பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு மேல் விண்ணில் அதை பறக்க வைக்க பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் என்ன என்பதை அறிய வைக்கும் துறை இது. இக்கல்லூரியில் உள்ள பொருள் திறனாய்வு கூடத்தில் அனைத்து கட்டுமான பொருட்களின் தரம் மற்றும் திறனை ஆய்வு செய்ய அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியது இந்த ஆய்வுக்கூடம். ஐம் சங்கீதா. ஐ எம் டூயிங் தேர்ட் இயர் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அட் கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி. I am very happy to study in this college because our department HOD and faculty members are very supportive for the students. Academic based, they are encouraging the students in many ways. We are organizing symposium, national conference and many motivational programs to the students. So I am very happy to choose this college. Thank you. AC மின்சாரத்தை DC ஆக மாற்றுவது மற்றும் இதன் அலைகளை CRO மூலம் எப்படி அறிவது என்பதை பிரிட்ஜ் ரெக்டிஃபியர் மூலம் இந்த ஆய்வகத்தில் சொல்லித்தரப்படுகிறது. UJT மற்றும் ரெசிஸ்டர்களை பயன்படுத்தி சாடூத் வேவ்ஃபார்மை எப்படி ஜெனரேட் செய்வது என்பதை சாடூத் ஜெனரேட்டர் மூலம் சொல்லித்தரப்படுகிறது. தொலைக்காட்சி பெட்டிகளில் இருக்கும் பிச்சர் டியூபின் செயல்திறனை எப்படி அறிவது என்றும் கற்றுத்தரப்படுகிறது. ஹாய், ஐ எம் சசிகலா. எங்கள் காலேஜில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தென் யூஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. மெயினாக ஸ்காலர்ஷிப், நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால படிக்க முடியல. அவங்களுக்கு அமௌண்ட் இருக்காது, பட் எங்கள் காலேஜில் வந்து ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்லாம் தராங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. தென் அவங்க சேர்ந்துட்டு அவங்க நல்லா படிக்க மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. இப்போ அபோவ் 75%, 80% எடுக்கிறவங்களுக்கு சம் அமௌண்ட் டொனேட் பண்ணி அவங்கள இன்னும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. இக்கல்லூரியில் உள்ள எலக்ட்ரிக்கல் ஆய்வகத்தில் மின் மற்றும் மின்னணு கருவிகள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பற்றியும் அவற்றை கொண்டு மின் இயந்திரத்தின் மின் அளவுகளை சரிபார்க்க மற்றும் பயன்படுத்த செயல்முறை விளக்கம் சிறப்பாக அளிக்கப்படுகிறது. Good day, this is Shazia. I belong to CSE department of this college. To speak about my department, we have very efficient staffs. In fact, we have a very good greenery infrastructure here in our college.
And then to speak about the placement in our college, people have got selected in Infosys, and we had even CTS placement here. And furthermore, we'll be having top companies, MNC companies also being will come and recruit students from here. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. I'm Kavya, third year BTech IT department. I feel really privileged to study in this college. எங்கள் காலேஜில் வந்து எல்லா வகையான ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்கரேஜ் ஃபார் தேர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் டேலண்ட்ஸ். தே ஆர் கிவன் மோர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் வாட் தே டூ. மேனேஜ்மெண்ட், த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் எவர் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டாஃப்ஸ், தே ப்ரொவைட் இண்டிவிஜுவல் கேர் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். லைக் இவங்க வந்து நோ பார்ஷாலிட்டி சீன் பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்க ப்ராப்ளம், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு எங்கள் காலேஜ் ஹெல்ப் பண்ணுது. அனைத்து துறை மாணாக்கர்களுக்கும் ப்ராஜெக்டிற்கு தேவையான வசதிகளை கணிப்பொறி ஆய்வகத்தில் செய்து தரப்படுகிறது. Hi everybody, this is Esa Bilash. I'm doing my third year in Gojan School of Business and Technology. In Tribble department, as per my views, my college motivated in many ways. Based on there are many technical professors are available that helps us to improve us a lot in technical qualification. As per me concern, I am playing for third division in Perambur United Club for our college. This is helped by my secretary sir. There are many soft skills and trainings are available. They motivates us to improve a lot in our languages, etc. They also motivate us to improve us in professional professionally training, etc. Thank you. இக்கல்லூரியில் உள்ள சர்வே ஆய்வகத்தில் நில அளவை சம்பந்தப்பட்ட பயிற்சி தரமாக வழங்கப்படுகிறது. Hi, I'm Mala. I'm coming from CSE department, belongs to Gojan School of Business and Technology. The college start from 2005. They're running successfully at 9 years. And the college la vandu nalla faculty members and most experienced staff members and good transport facilities, canteen facilities, all are here. Concrete மற்றும் கட்டுமான தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் சிமெண்ட், கல், மணல், கான்கிரீட் மற்றும் கலவை போன்ற கட்டுமான பொருட்களை ஆய்வு செய்யவும் கலவை மற்றும் கான்கிரீட் ஆகியவற்றை தயார் செய்யவும் தேவையான அதிநவீன உபகரணங்களை கொண்டுள்ளது. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மீ முகமது அனீஸ் ஃப்ரம் தேர்ட் இயர் ட்ரிப்ளி ஆஃப் கோஜன். ஐ லைக் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை கோஜன் இன் தமிழ் இட் செல்ஃப். நான் காலேஜ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷர்ஸ் டே. அன்றைக்கி வந்தப்போ எல்லாருக்கும் செக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என்ன செக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு செமஸ்டர்ஸும் 7.7 மேலே சிஜிபி எடுத்தவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் டே அன்றைக்கி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெஷர்ஸும் அவங்க ஜூனியர்ஸும் அதே மாதிரி மோட்டிவேட் ஆகிட்டு அந்த நெக்ஸ்ட் இயர் அவங்களும் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணாங்க. நானும் வந்த நாள்லேருந்து ட்ரை பண்ணேன். இது வரைக்கும் ரெண்டு வாட்டி செக் வாங்கியிருக்கேன். இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன. மிக சிறப்பான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்ன தேவையோ எல்லா கல்லூரிக்கும் ஒவ்வொரு துறைக்கும் என்ன தேவையோ என்னென்ன லேப் ஃபெசிலிட்டி ஆகட்டும் எல்லா வகையிலையும் எந்த காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளாமல் எல்லா வசதிகளும் நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். அதே போல் மிக தரமான நல்ல அனுபவமிக்க ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லுனால் நான் பெருமையாக சொல்லிக்கொள்வேன். மிக இன்வால்மெண்ட்டோடு கூடிய ஆசிரியர் பெருமைகள் கொண்ட கல்லூரிகள் கல்லூரி. அதே பிளேஸ்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் நாங்கள் நிச்சயமாக தகுதி வாய்ந்த எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அவர் வெளியே செல்லும்போது ஒரு ஆஃபர் லெட்டரோடு வெளியே அனுப்ப வேண்டும் என்பதை எங்கள் நோக்கமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதாக
என்ன தேவையோ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும். அதுக்கு மேலாக இந்த வருடம் நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் கார்டன் யூனிவர்சிட்டி யூகே மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் பாட்ஃபோர்ட் யூகே அந்த யூனிவர்சிட்டி சேர்ந்து சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் மூன்றும் இணைந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற கல்லூரிகள் மிக சிறந்த கல்லூரிகள் தேர்ந்தெடுத்து மொத்தம் 20 கல்லூரிகள் 525 கல்லூரிகளில் 20 கல்லூரிகள் தேர்ந்தெடுத்து அவளுக்கு த இன்ஜினியரிங் எஜுகேட்டர்ஸ் அவார்டு என்ற ஒரு உயர்ந்த விருதினை கொடுத்து வைக்கிறார்கள். அந்த உயர்ந்த சிறப்பான விருதினை பெற்ற கல்லூரி எங்களுடைய கல்லூரி. இக்கல்லூரியில் உள்ள நீரியல் ஆய்வுக்கூடத்தில் நீரியல் சம்பந்தமான அனைத்து தன்மைகளையும் அதாவது அதன் வேகம், வேகத்தினால் உராய்வினால் ஏற்படும் இழப்பு இவற்றை ஆராய்வதற்கான வசதிகளை உள்ளடக்கியது. நான் அனிதா, ஃபைனல் இயர் சிஎஸ்சி கோஜனில் படிக்கிறேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப். தென் 20 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். தென் கம்மிங் டு லேப், சிஸ்டம்ஸ் நிறையா இருக்குது, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இக்கல்லூரியில் உள்ள தெர்மல் இன்ஜினியரிங் ஆய்வகத்தில் மாணவர்கள் வெப்ப இயந்திரங்கள் பற்றிய முழுமையான அறிவை பெறுகிறார்கள். Hi, I'm Vishali, doing BE third year CRC in Gojan. And in our college, we have very good faculty members, especially in our department, dedicated faculty members. The faculties teach you n number of times until the student catch the topic or the concept which they want to make you understand really. And as a part of Gojan, as a part of CRC department, I feel very proud. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. Hi, I'm Sumati. I'm doing my second year in CSE department. I'm very much privileged and proud to say that I'm a member of Gojan family. ஃபேமிலின்னு ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் வந்து அந்த பேரியரே இருக்காது, ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க. எங்களுக்காக ஸ்பெஷலாக கவுன்சிலிங் ஹவர்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் ஸ்டாஃப் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. எங்களோட எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ நாங்கள் வந்து இது ஒரு வீட்டில் இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். அதர் தென் ஸ்டடீஸ் எங்களால் மற்ற கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. ஸோ கோஜன் ஃபேமிலின்ற சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஹாய், நான் கீர்த்தி, நான் தேர்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். என் காலேஜில் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, லைக் பொங்கல் மேளா, தமிழ் பேரவை அண்ட் ஸ்போர்ட்ஸ் டேலாம் இருக்குது. ஸோ இதனால் வந்து என்னென்னா, படிப்பு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிற மாதிரி டான்ஸ், மியூசிக், பேச்சு போட்டி அந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்புறம் வந்து இங்கேருந்து வெளி காம்படிஷனுக்கு லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டிக்கெலாம் போகிறது கூட எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஸோ படிப்பு மட்டும் இல்லாமல் பசங்களுக்காக நிறைய திறமை வளர்க்குற மாதிரிலாம் கூட எங்கள் காலேஜில் இருக்குது. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமைய பெற்றுள்ளன. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் நாசக்தி, நான் இசி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன் கோஜன் கல்லூரியில். அதாவது கல்லூரினாலே பொதுவாக கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் கல்விக்கு மட்டுமல்லாமல் அடிப்படை திறன்கள், மாணவர்களுக்குடைய உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகள், எந்த அளவுக்கு மாணவருடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வெளில கொண்டு வராங்க அப்படின்னு நிறைய கல்லூரியில் இருக்குது. பட் ஆனால் எங்கள் கல்லூரியில் வந்து வருஷம் வருஷம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ள திறமைகள், பொங்கல் ஃபங்க்ஷன் அண்ட் தமிழ் பேரவை, ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு உண்மையாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் ஃபங்க்ஷன், கல்ச்சரல்ஸ், எக்ஸ்ட்ரா திறன்களில் அந்த போட்டி வைக்கும்போது தான் எனக்குள்ளே பாடுற திறன் இருக்குன்றதே எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ பேச வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி, தேங்க்ஸ். இக்கல்லூரியில் உள்ள லாங்குவேஜ் ஆய்வகத்தில் மாணாக்கர்கள் சரளமாக ஆங்கில மொழி பேச சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது.
இது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியில் தொடர்ந்து 7 வருடமாக இந்த பகுதியில் படிக்கின்ற பிளஸ் டூ மாணவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில், குறிப்பாக அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பரீட்சை பயமின்றி எதிர்கொள்வது எப்படி, பதட்டமின்றி தேர்வை எழுதுவது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதற்காக மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் என்ற வகையில் வெற்றி உங்கள் கையில் என்ற ஒரு ஊக்குவிப்பு நிகழ்ச்சி நான் தொடர்ந்து 7 வருடமாக நடந்து கொள்கிறோம். இந்த வருடம் கூட கிட்டத்தட்ட 7000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தினுடைய தலை சிறந்த தன்முனைப்பு பயிற்சியாளர்கள் மோட்டிவேட்டர்ஸ் கல்வியாளர் ரமேஷ் பாபா, கின்னஸ் சாதனையாளர் ராஜேஷ் பெர்னாண்டோ போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டு நிகழ்ச்சி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்து இருக்கிறார்கள். இது தொடர்ந்து நாங்கள் செய்துட்டு இருக்கோம். அதே போல் பொதுவாக சிறைச்சாலையில் போய் அந்த இங்கே இருக்கின்ற கைதிகளுக்கு கணினி சொல்லிக் கொடுப்பது, கல்வி சொல்லிக் கொடுப்பது என்பது சமுதாய கல்லூரிகள் என்று அழைக்கப்படுகிற சமூக கல்லூரிகள் செய்யும். இந்தியாவிலே முதல் முறையாக சிறைச்சாலைக்கு சென்று அந்த கைதிகளுக்கு கணினி சொல்லிக் கொடுத்தது எங்கள் கல்லூரி தான். நாங்கள் தான் எங்களுடைய சிஎஸ்ஆர் எனப்படுகின்ற காலேஜ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளன. ஹாய், நான் மணிகண்டன். நான் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேங்க. என்னோடய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. நான் இங்கே வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். ஹாஸ்டலில் வந்து கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும். எப்படி நம்ம ஊரில் வில்லேஜ் சைடெலாம் எப்படி கிளைமேட் இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் சாப்பாடு கூட நல்லாயிருக்கு. இங்கே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக இன்டர்நெட் ரூம்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஹாஸ்டல்லே இருக்கிறாங்க. ஸோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது ஸ்டாஃப்ஸ் கிட்ட நம்ம டவுட் கேட்டு நல்லா படிக்கலாம் ஹாஸ்டல்லேருந்து. ஸோ ஹாஸ்டலில் இருக்கும்போது நான் எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா கிளி ஆக்டிவிட்டிஸ்மே எங்கள் பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் போயிட்டு அருமையாக ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிரபல டிவி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில் எங்களுடைய மாணவன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தன்சீம் என்ற மாணவன் கிட்டத்தட்ட அவனுக்கு எதோண்ட கைகளும் இல்லை, அந்த போட்டியிலே அவன் கலந்து கொண்டு இன்றைக்கு இரண்டாவது இடத்தை பிடித்து வைக்கிறான் என்பதை நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் தான்சேன். நான் கோஜன் காலேஜில் வந்து ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போது ரீசெண்டாக ஒரு சேனலில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு நடந்த ப்ரோக்ராமில் வந்து ரன்னர் அப் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து முழு சப்போர்ட் கொடுத்தது எங்கள் வீட்டு பேரண்ட்ஸ்லேயும் எங்கள் காலேஜும் தான் காரணம். காலேஜ்லேயும் வந்து எந்த ஒரு வெளியே போகிற ஒர்க் இருந்தாலும் கண்டிப்பாக போய்ட்டு அப்பா நல்லா பண்ணுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அவங்க இல்லைன்னா என்னால் இது பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் அதர் ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்கே ஒரு மீட் நடந்தாலும் அவங்க வந்து சொல்லி கூப்பிட்டு போயிட்டு பண்ணிச்சுட்டு கூப்பிட்டு வருவாங்க. அதுலேயும் வந்து லாங் ஜம்பில் 3rd வந்திருக்கேன் ஸ்டேட் லெவலில், அண்ணா யூனிவர்சிட்டி லெவலில். இப்போ நான் ட்ரம்ஸ் வாசித்து காட்டுற போகிறேன். வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்கும் ஓட்டுவேண்ணா. காலேஜுக்கு டெய்லி என் பைக்கில் தான் வரேன். நான் என் பைக்கில் தான் போவேன். அப்புறம் அந்த எக்ஸாம்லாம் வந்து நானே எழுதுவேன். ரெண்டு கை சேர்த்து வச்சு பென் வச்சு எழுதிடுவேன். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹாஃப் அன் அவர் டைம் வந்து காலேஜ்லேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி எழுதுவேன் நான். இந்த மாதிரி நிறைய எல்லா டேலண்ட்ஸையும் வந்து காலேஜில் ஒன்று விடாமல் பிடிச்சி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எனக்கு பெரிய தூண்டுதலாக இருக்குது, கிஃப்டாக இருக்குது. ஸோ இன்னும் நிறையா சாதிப்பேன். தேங்க்யூ. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், மற்ற கல்ச்சுரல்ஸ் ஆகட்டும், மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து இந்த வருடம் எங்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவில் இந்திய அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு பாக்ஸிங் ஆகட்டும், ஸ்விம்மிங் ஆகட்டும், மெடல்களை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு நிகழ்ச்சிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் என்எஸ்எஸ் எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து 3 வருடமாக பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வாலண்டியர் அவார்டை நாங்கள் எங்கள் கல்லூரி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல் தொடர்ந்து 3 வருடமாக இந்த மாவட்டத்திலே என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டி மூலமாக அதிகமாக பிளட் டொனேஷன் பண்ணக்கூடிய கல்லூரியாக இந்த எங்கள் கல்லூரி விளங்கி கொண்டிருக்கிறது நான் சொல்ல வேண்டும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம், டாஜ் பால் என்ற புதிய ஒரு விளையாட்டு
அந்த விளையாட்டை நாங்கள் எடுத்து அது நேஷனல் மீட் நடத்தணும். சமீபத்தில் கிட்டத்தட்ட 21 மாநிலத்திலிருந்து மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு 500 பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி நடந்தது. அது ஏன் இதை சொல்லுவார்னா, வெறும் கல்வியில் மட்டுமல்ல அவருக்கு வெளி உலகத்தை எப்படி எதிர்கொள்வது, ஸ்போர்ட்ஸ், அவருடைய தனித்திறமைகள், எக்ஸ்ட்ரா கல்வி ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒரு பொறியாளர் மட்டும் இல்லாமல் எல்லாம் தெரிந்தவர்களாக நாளைக்கு வெளி உலகத்துக்கு செல்லும் பொழுது அதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நிறுவனம் என்ன எதிர்பார்க்கிறது அதையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை மிக சிறந்த ஒரு மாணவனாக உருவாக்குவதுதான் எங்களுக்கு நோக்கம். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. தேரானை தெளிந்தோனாக்கும், தெளிந்தோனை சிறந்தோனாக்கும் இக்கல்வி பணி இதனை இவன்கண் விடல் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தலை சிறந்த பொறியியல் வல்லுநர்களையும் கணிப்பொறி ஆய்வாளர்களையும் உருவாக்கும் மிகச் சீரிய பணியை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.